வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஸ்ட்ராம் ஷேடோ அப்படிங்கிற மிசைலை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரஷ்யாவின் கோபத்தை அதிகப்படுத்தியிருக்கு. இந்த நியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாடும் ஒரு போர்க்காலம் வந்து அப்படின்னா கண்டிப்பாக மிசைலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு சில மிசைல் வந்து ரொம்ப அபாயகரமாக இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த ஸ்ட்ராம் ஷேடோ அப்படிங்கிற மிசைல். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்ட்ராம் ஷேடோ அப்படிங்கிற மிசைல் வந்து 1994 டெவலப் பண்ணது. யாராருன்னு பார்த்தீங்கன்னா, யூகே அண்ட் ஃப்ரான்ஸ் ரெண்டு பேர்த்தோட கூட்டு முயற்சியில் இது டெவலப் பண்ணாங்க. இது 2002 இருந்து தான் யூசேஜுக்கு வந்தது. இப்போ இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 850,000 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ். இதோட வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 கிலோகிராம்ஸ். லென்த்து பார்த்தீங்கன்னா 5.1 மீட்டர்ஸும் டயாமீட்டர் 0.48 மீட்டர்ஸும் இருக்குது. இதோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் பர் ஹவர். சரி, இது எந்த விமானத்துலேருந்து இயக்க முடியும்? லான்ச் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்னாடோ, மிராஜ் 2000, ரஃபேல், டைபூன், இந்த 4 வகை விமானங்களிலிருந்து தான் இதை வந்து இயக்க முடியும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கடுமையான போர் நடைபெற்று கொண்டு இருக்கு இந்த நேரத்தில் பிரிட்டிஷ் உக்ரைனுக்கு ஸ்ட்ராம் ஷேடோ மிசைலை கொடுத்துருக்கிறது ரஷ்யாவின் கோபத்தை அதிகப்படுத்தியிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிசைல் உக்ரைனிலிருந்து நீண்ட தொலைவில் பறந்து ரஷ்யாவில் உள்ள இலக்குகளை தாக்கும் வல்லமை படைத்தது அப்படின்னு பிரிட்டிஷ் இராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ், பிரிட்டிஷ் வந்து உக்ரைனுக்கு இந்த ஸ்ட்ராம் ஷேடோ அப்படிங்கிற மிசைலை கொடுத்துருக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், இது போன்ற அபாயகரமான ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்கறது அபாய எல்லையை மீறுவது போன்றது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஸ்ட்ராம் ஷேடோ அப்படிங்கிற மிசைல் வந்து யூகேட்ட எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, ஒரு அப்ராக்சிமேட்டாக 700-1000 வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிசைலை ஈராக் மற்றும் லிபியாவில் நடந்த போரில் பிரிட்டிஷ் இராணுவம் தான் இதை வந்து பயன்படுத்தினாங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.